இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருந்த இயேசு நான் பேசுகிற இந்த வேளையிலே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு அருகிலே வருகிறார். நீங்கள் அவரை பார்த்து பேசலாம், வாங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். இயேசு வரும்பொழுது இருள் விலகி போகும், பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒரு வாழ்க்கையை அவர் ஆஸ்வதிப்பாராங்க. நடந்த ஒரு கதை, நடந்த ஒரு சம்பவம் கேரளாவில். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்த பொழுது, ஒரு பருவமழையில் பயங்கரமான மழை பெய்து, அப்படின்னாலே பயங்கரமான ஃப்ளட்டு 14 மாவட்டங்கள் கேரளாவில் மூழ்கியது. அதில் அநேகர் மீட்பு பணியில் ஈடுபட்டு அநேகரை காப்பாற்றினார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் அனைவருடைய உள்ளங்களை கவர்ந்தார். அநேகர் ஆச்சரியப்பட்டு பாராட்டினார்கள். அவர் பேர் வந்துட்டு ஜெய்ஷா. அவர் ஒரு மீனவர். இந்த ஜெய்ஷா பார்க்குறாரு, கஷ்டப்பட்டு பெண்கள் ஒரு படகுல ஏறி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால ஏற முடியல படகுல. படகு பாட்டு ஆடிட்டுருக்கு, லைனாக நிறைய பேர் முந்துறாங்க, போராடுறாங்க. ஒருத்தர் தள்ளிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தாரு, கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படகுக்கு அருகில் தன்னுடைய முதுகை ஏணி மாதிரி வச்சிட்டார். முதுகு மேலே பெண்கள் காலில் மிதித்து ஏறி ஈஸியாக படகுல போயிட்டாங்க. இந்த ஒரு காட்சியை ஃபோட்டோ எடுத்தவங்க மீடியாலெலாம் போட்டு அநேகர் பாராட்டினாங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு பேப்பர் கட்டிங்க வச்சுருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஒரு படகு டேமேஜ் ஆகி மூழ்கிட்டே இருக்குது. நல்ல உயர்ந்த மனிதர், நல்ல ஹைட்டான மனுஷர், இந்த ஜனங்கள் தத்தி தத்தி வராங்க. அந்த படகுலேருந்து கரைக்கு வர முடியல. உடனே அந்த அந்த துறைமுகத்துடைய கரையை பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த படகு அங்கே அது வரைக்கும் காலை நீட்டிட்டு அவர் இருக்கிறார். அந்த படகுலேருந்து நேராக அவர் முதுகு மேலே தவழ்ந்து தவழ்ந்து அநேக மக்கள் தப்பினார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவத்திலே மூழ்கி சிக்கி தவிக்கிற நம்மை காப்பாற்றும்படியாய் ஒரு ஏணியைப் போல, படகைப் போல இறைவனாக இயேசு கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே நமக்காக சிலுவையிலே தொங்கினார். இயேசுவின் சிலுவை மரணம் உலகத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய சிந்தப்பட்ட பிராயச்சித்த பலி. ஒவ்வொரு பாவத்திற்கும் பலி செலுத்த வேண்டும். இன்றைக்கும் கிராமங்களிலே ஆடுகளை மாடுகளை கோழிகளை வெட்டுகிற பழக்கம் உண்டு, பலி செலுத்துகிற பழக்கம். ஏன்? ரத்தம் சிந்தப்பட்டால் எல்லா காத்து கருப்பு பீடை சனிய சாபம் எல்லாம் ஓடினும் சொல்லி மக்கள் நினைத்து பூசாரை போய் அணுகும்போது அவர் சொல்லுவார், இதை வெட்டலாம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இனி ஆடு மாடு காளை எதையும் வெட்ட வேண்டியதில்லை. நமக்காக ஒரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது இயேசுவை பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் பேரு பலியாக்கப்பட ஒரு ஆடு தேவை. இஸ்லாமியர்கள் அறிந்தோ அறியாமலோ ஒரு பெரிய பண்டிகை பக்ரீத். அப்போ இப்ராஹிம் நபிக்கு இறைவன் தன் மகனை பலியிட சொல்கிறார். பலியிட போகும்போது, ஒரு மலைக்கு போகும்போது, பலியிடத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்போது நிறுத்துன்னு சொல்லிட்டு கவனிச்சுப்பார், திரும்பிப்பார்னு சொல்லும்போது ஒரு ஆடு இருக்குது. உன் மகனுக்கு பகரமாக பதிலாக இந்த ஆடு பலியிடு. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி சொல்லி மகன் காப்பாற்றப்படுகிறார். ஆடுக்கு பதிலாக அந்த மகனை பலியிடுகிறார். அது பைபிளில் இருக்க சம்பவம். ஆபிரகாம் இருக்கு, அரபு பாஷையில் இப்ராஹிம் இருக்கு. அதுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, நீ எந்த அளவுக்கு எனக்கு பயப்படுகிற, நீ எனக்கு உண்மையாகவே பயப்படுகிற மகன் என்பதை கண்டுகொண்டேன்னு சொல்லி இறைவன் சர்டிஃபிகேட் தரார். அந்த சம்பவம் ஒரு ஆடு ஒரு மனுஷனுக்கு பதிலாக மகனுக்கு மேலே பலியிட்டது போல முழு உலகத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும் என்கிற கருப்பொருள் அன்னைக்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா உலகத்தில் பல இடங்களிலும் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கப்படும்போது ஒரு ஆடு, எல்லா ஜனங்களும் அங்கே நிற்பாங்க. அந்த ஆசாரின் ப்ரீஸ்ட்டு ஆடு தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். இந்த மக்களுக்காக இந்த ஆடு அடிக்கப்படுகிறது, ரத்தத்தை கொண்டு போய் பலி பொருளாக கொண்டு போய் பிரார்த்தனை செய்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், இன்றைக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். லாயரை போல பரிந்து பேசுகிறார், உங்களுக்கு வர தண்டனைகளை நிறுத்தும்படிக்காக. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இயேசுவே என் பாவங்களை மன்னி சொல்லி இயேசுடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி சுத்திகரிக்கும். ஆண்டோடைய இந்த மன்னிப்பை, இலவச மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.